إذا مات ابن آدم آدم உடைய மகன் மரணித்து விட்டால் நீங்க மரணிச்சிட்டால் நான் மரணிச்சால் இன்கத அமலுஹு இல்லா மின் சலாஸ் அவருடைய அமல்கள் எல்லாமே துண்டி அதாவது அவரோடு மரணித்ததோடு அமல்கள் துண்டிக்கப்படும் அவருக்கு அதுக்கு பிறகு அமல் செய்ய முடியாது ஆனால் மூன்று விடயங்களை தவிர அவர் மரணிச்சாலும் அவருடைய நன்மைகள் என்ன செய்யும் அவருடைய கபருக்குள்ள போய்கிட்டே இருக்கும் அதுல ஒன்று என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இல்முன் யுன்தஃபாபி அவர் கற்ற கறிவு பயனுள்ள கல்வி அந்த கல்வியினால மக்களுக்கு பயனுள்ளவராக இருந்தார் இப்போ நீங்க ஒரு மனிதருக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்றீங்க என்றால் நீங்க மரணிச்சாலும் அவர் அமல் செய்வதன் மூலமாக கபருக்குள்ள வந்துட்டீங்க அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் இருக்குது என்னண்டா நாங்க விட்டுட்டு போற பாவங்களுக்கு தானே அதுவும் கபருக்குள்ள வரும் அதனால இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய உசூலி அதாவது உசூல்கள் ஹதீஸுக்குரிய உசூல்கள் கோட்பாடுகள் அதில் மிக முக்கியமான உசூல் ஃபிக்ஹில் மிக முக்கியமான ஒருஞர் இமாம் ஷாத்திபி அவருடைய புத்தகம் இருக்கிறது அல் முவாஃபகாத் அதில் சொல்கிறாங்க ஒரு மனிதன் மரணித்து அவனோட அவனுடைய பாவங்களும் மரணித்து விட்டால் அவனுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் அதனால் பாவம் செய்யலான்னு அர்த்தம் இல்லை அந்த அளவுக்கு அவனுக்கு போதுமாக இருக்கிறது ஆனால் ஒரு மனிதன் மரணித்து அவனுடைய பாவம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொன்னாங்க என்ன அர்த்தம் ஒரு மனிதன் மரணித்து அவனோட பாவம் மரணிக்க இல்லை அதில் ஒரு விளக்கத்தை இப்போ எடுத்துக்கொள்றேன்னா இன்றைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு சினிமாவை எடுத்து என்ன செய்கிறாரு வந்து ஷேர் பண்ணி விட்டார் அவர் மரணிச்சிருவார் அது சுற்றி 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 கியாமத்து நாள் வரைக்கும் சுற்றுற வரைக்கும் கபருக்குள்ளே போயிட்டே இருக்கும் யாரெல்லாம் அந்த இசையை கேட்பார்களோ அந்த படத்தை பார்ப்பார்களோ அவனுடைய பாவம் கபருக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அவர் மரணிச்சிட்டார் பாவம் மரணிக்கவில்லை இவருக்கு நாசம் உண்டாகட்டும் இவருக்கு அழிவு உண்டாகட்டும் இவருடைய நிலைமை மிக பயங்கரமானது என்பதாக சொன்னாங்க அப்போ இந்த இடத்துல என்னண்டா இல்மு யுந்தஃபாபி என்பது கபருக்குள்ளே வரும் அதே மாதிரி தான் நாங்கள் விட்டுட்டு போகிற ஜஹில் மடமையும் கபருக்குள்ளே வரும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ எனவே தெளிவாக இருக்கணும் அதே மாதிரி ரசூசன் ரெண்டாவது சதகா ஜாரியா நம்ம விட்டு போகிற சதகா ஜாரியா கோடி லட்சம் நம்மகிட்ட இல்லைன்னு நினைக்கக்கூடாது சில பொழுது என்கிட்ட கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் காசு இல்லை அப்படின்னு நினைப்போம் நீங்கள் ஒரு பிள்ளைய சாலிகான பிள்ளையாக விட்டுட்டு போகிறது இருக்குதானே அது நீங்கள் கோடான கோடி சதகா ஜாரியா செய்கிறத விட சிறந்தது அந்த பிள்ளையை நீங்கள் சாலிகான பிள்ளையை விட்டுட்டு போனீங்கன்னா சதகா ஜாரியாவாக விட்டுட்டு போகிறீங்க சாலிகான பிள்ளையாக விட்டுட்டு போகிறீங்க மூணாவது சொன்னாங்க வலதுன் சாலிஹது உலகு வலதுன் சாலிஹது உலகு தந்தைக்காக பிரார்த்திக்கக்கூடிய தாய் தந்தையர்களுக்காக பெற்றோர்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய சாலிகான குழந்தைன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீங்கள் சாலிகான குழந்தையை விட்டு போங்க அவர் பிரார்த்திப்பாருன்னு சொல்லி இப்போ நம்மகிட்ட இல்மும் இல்லை எங்கிட்ட பணம் கொடுக்கறதுக்கு சதகா ஜாரியாவும் இல்லை அப்படி ரெண்டும் இல்லைண்டா உங்களோட பிள்ளையை சாலிகானதை ஆக்குனீங்கண்டா அதன் மூலமாக உங்களோட பிள்ளையிட இல்மின் மூலமாக உங்களுக்கு நன்மை வரும் உங்களோட பிள்ளை கற்றுக் கொடுப்பது மூலமாக அந்த பிள்ளை செலவழிப்பது மூலமாக சதகா ஜாரியா வரும் மொத்தத்தில் பிள்ளை உங்களுக்காக பிரார்த்திப்பார் அந்த பிள்ளைய சதகா ஜாரியாவாக மாறிவிடுவார் நம்ம விட்டுட்டு போகிற பெரிய சதகா ஜாரியா நம்மளோட பிள்ளை தான் அப்போ எனவே என்ன செய்யறால் எல்லா வகையில் நம்மளோட பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக நாம் மாற்ற வேண்டும்